அனைவருக்கும் வணக்கம். சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டி கொலை கொள்ளை சம்பவங்களை கட்டுப்படுத்தும் முயற்சியாக தமிழக டிஜிபி சைலேந்திர பாபுவின் உத்தரவின் பேரில் 2500க்கும் மேற்பட்ட ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களிடமிருந்து துப்பாக்கிகள், அரிவாள்கள் போன்ற ஆயுதங்களும் போதை வஸ்துக்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதனை யாரும் எதிர்க்கவில்லை, பொதுமக்கள் அனைவரும் வரவேற்கவே செய்கிறார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியால் மட்டும் இதனை பொறுத்து கொள்ள முடியவில்லை. கட்சியின் பொதுச் செயலாளர் வன்னியரசு வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், ரவுடிகள் தேடுதல் பெயரில் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் தலித் விரோத போக்கை காவல்துறை கையாண்டு வருகிறது. விடுதலை சிறுத்தைகள் மற்றும் ஆதி திராவிடர்களை குறிவைத்து விசாரணை எனும் பெயரில் கைது செய்வது கண்டனத்திற்குரியது. போலீசா சாதி வெறியர்களா என குறிப்பிட்டிருக்கிறார். ரவுடிகள் என்றால் எந்த சாதியாக இருந்தாலும் மதமாக இருந்தாலும் ரவுடிதான். அப்படி இருக்கையில் ஆதி திராவிடர்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரையும் குறிவைத்து கைது செய்வதாக வன்னியரசு சொல்வதில் என்ன நியாயம் இருக்கிறது? போலீசா சாதி வெறியர்களா என்று வேறு கேள்வி எழுப்பியிருக்கிறார் வன்னியரசு. அப்படியானால் காவல்துறையில் இருப்பவர்கள் அனைவரையும் சாதி வெறியர்கள் என்கிறாரா? ரவுடிகளை கைது செய்ய உத்தரவிட்ட டிஜிபி சைலேந்திர பாபுவை சாதி வெறியர் என்கிறாரா? அல்லது தமிழக காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சாதி வெறியர் என்கிறாரா? அவருக்கே வெளிச்சம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்ல முடியும், இது போன்ற ஈனத்தனமான அரசியல் தமிழகத்தின் எதிர்காலத்திற்கு நல்லதல்ல. அதேபோல கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பேராசிரியர் சுந்தரவள்ளி, நன்றாக கவனியுங்கள், பேராசிரியர் சுந்தரவள்ளி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், கேடுகட்ட காவல்துறை, முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் காவல்துறை கேடுகட்டதாம், முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமாம். அதாவது ஈயம் பூசண மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணும். எப்படிப்பட்ட அறிவு கொழுந்தாக பேராசிரியர் சுந்தரவள்ளி இருக்கிறார் பாருங்கள். தமிழக டிஜிபி சைலேந்திர பாபுவை பொறுத்தவரை மிகவும் துணிச்சலான, நேர்மையான, கண்டிப்பான, கடினமான சூழ்நிலையிலும் களத்தில் நின்று பணி செய்யும் அதிகாரி. ஏழை எளிய மக்களின் கஷ்ட நஷ்டங்களை நன்கு அறிந்தவர். இப்போது தனது வாழ்நாளின் உச்சகட்ட பதவியில் இருக்கிறார். இதைவிட பெரிய பதவி அவருக்கு ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை எனும் நிலையில் மிகவும் நேர்மையாக நடந்து கொள்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுபோல தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் என்னதான் ராஜா விட்டு கண்ணுக்குட்டி என்றாலும் தனது வாழ்நாளில் உச்சகட்ட பதவியில் இருக்கிறார். இதைவிட பெரிய பதவி அவருக்கு ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை. எனவே நிச்சயமாக நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று எண்ணி இருக்கக்கூடும். அதை நோக்கித்தான் அவரது பயணமும் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இந்த நேர்மையை திமுகவில் இருக்கும் மற்றும் திமுக கூட்டணியில் இருக்கும் சில சிறிய பெரிய தலைவர்கள் விரும்புவார்களா என்றால் நிச்சயம் இல்லை என்பதே எனது கருத்து. அதில் ஒன்றுதான் திமுக ஆட்சிக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மக்கள் விரோத நடவடிக்கைகள். ஆகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலையிட்டு உடனடியாக இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் என்பதே நமது எதிர்பார்ப்பு. நன்றி.